என் இனிய மாணவ மாணவிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள், வந்தனங்கள், நமஸ்காரங்கள். டுடே லைக் டு கிவ் அ பிரீஃப் ஐடியா ரெகார்டிங் மேஜர் டைப்ஸ் ஆஃப் மியூட்டேஷன்ஸ் பார்ட் 1. சடுதி மாற்றத்தின் முக்கிய வகைகள், அதில் பகுதி 1 பற்றி பார்க்க இருக்கிறோம். ஏன்னா புக்கில் நிறையா கொடுத்துருக்கா, குட்டி குட்டியாக பார்த்தா நமக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக பார்ட் 1 அப்படின்னு சொல்லிட்டு குட்டி உண்டு வீடியோ. ஸோ சடன் ஸ்பான்டேனியஸ் டிவியேஷன் ஃப்ரம் த வைல்ட் டைப் இஸ் செட் டு பி மியூட்டேஷன். ஒரு உயிரினத்தில் திடீரென ஏற்படக்கூடிய ஒரு மாற்றத்தை தான் நாம் சடுதி மாற்றம் அல்லது திடீர் மாற்றம் என அழைக்கிறோம். The substances used to induce mutation are called mutagens or mutagenic agents. யார் யாரெல்லாம் உயிரினங்களில் சடுதி மாற்றத்தை தூண்டுகிறார்களோ அவர்களை நாம் சடுதி மாற்ற தூண்டிகள் என்று அழைப்போம். The term mutation coined by Hugo de Vries, and he first reported mutation in Inutira lamarckiana. சடுதி மாற்றம் என்ற சொல்லை புனைந்தவர் Hugo de Vries. அவர் முதன் முதலில் இனோதிரால் அமார்க்கியானா என்று அழைக்கப்படுகின்ற அந்தி மந்தாரை தாவரம் ஈவினிங் பிரைம் ரோஸிலே கண்டுபிடித்தார் என்பது உனக்கு தெரியும். அதுல கிளாசிபிகேஷன், மேஜர் டைப்ஸ் ஆஃப் மியூட்டேஷன் அண்ட் இட்ஸ் கிளாசிபிகேஷன், சடுதி மாற்றத்தின் பெரும் வகைகள் என்னென்னவோ அதை பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், கிளாசிபிகேஷன் பேஸ்ட் ஆன் ஆரிஜின், தோற்றத்தின் அடிப்படையில் திடீர் மாற்றமானது எவ்வாறு பிரிக்கப்படுகிறது? இங்கே பாருங்கள், ஒன்னுக்கு ஸ்பான்டேனியஸ் மியூட்டேஷன் பேரு, இன்னொன்னுக்கு இன்டியூஸ்ட் மியூட்டேஷன் பேரு. ஸ்பான்டேனியஸ்னா தன்னிச்சையான என்று கூறுவார்கள், இன்டியூஸ்ட் மீன்ஸ் தூண்டப்பட்ட என்று கூறுவார்கள். ஸ்பான்டேனியஸ் வேற மாதிரி சொல்லணும்னா தான் தோன்றி திடீர் மாற்றம் என்று அழைப்பார்கள். ஸ்பான்டேனியஸ் மீன்ஸ் நேச்சுரலி அக்கரிங் மியூட்டேஷன்ஸ் ஆர் கால்ட் ஸ்பான்டேனியஸ் மியூட்டேஷன். என்ன முக்கியம் அப்படின்னா, absence of known mutagen, யார் இந்த சடுதி மாற்றத்தை தூண்டுகிறார்கள் என்பது நமக்கு தெரியாது. ஓகே, absence of known தெரிந்த ஒரு தூண்டிகளால் ஏற்படுகிறது என்று கூற முடியாது. அப்ப naturally occurring mutations are called spontaneous mutation. இயற்கையில் தாமாகவே நடைபெறக்கூடிய திடீர் மாற்றங்களை, சடுதி மாற்றங்களை நாம் தன்னிச்சையான திடீர் மாற்றம் என அழைக்கிறோம். Occurs in the absence of known mutagen. இது நடைபெறும், ஆனால் எந்த தூண்டியினால் இது நடைபெறுகிறது என்பது நமக்கு தெரியாது. Induced mutations. If the mutations are artificially produced in organism with the help of mutagens, we are calling it as induced mutation. சடுதி மாற்ற தூண்டிகளின் துணை கொண்டு, தெரிந்த சடுதி மாற்ற தூண்டிகளின் துணை கொண்டு உண்டாக்கப்படுகின்ற, தூண்டப்படுகின்ற, உருவாக்கப்படுகின்ற திடீர் மாற்றங்களை நாம் தூண்டப்பட்ட திடீர் மாற்றம் என்று அழைப்போம். கெமிக்கல்ஸ், வேதிப்பொருட்களினால் ஏற்படலாம், டெம்பரேச்சர், வெப்பத்தினால் ஏற்படலாம், ரேஸ், கதிர்களினால் ஏற்படலாம், அது எல்லாமே இன்டியூஸ்டு மியூட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட், செல் டைப். எந்த செல்களில் நடைபெறுகிறது என்பதை அடிப்படையாக கொண்டு இரண்டாக பிரித்திருக்கின்றனர். One is somatic, another is gametic or germinal. ஒன்று உடலவழி சடுதி மாற்றம், மற்றொன்று இனவழி சடுதி மாற்றம். வேற மாதிரியும் சொல்லலாம், உடல் செல் சொமேட்டிக் செல் அப்படின்னு சொல்லலாம், கேமெட்டிக் செல் அப்படின்னு சொல்லலாம், இன செல் என்று சொல்லலாம். The mutations occurs in the non-reproductive cells. அதாவது உடல செல்களில் நடைபெறக்கூடிய, சொமேட்டிக் செல்களில் நடைபெறக்கூடிய சடுதி மாற்றத்தை நாம் சொமேட்டிக் அல்லது உடலவழி சடுதி மாற்றம் என அழைக்கிறோம். தீஸ் மியூட்டேஷன்ஸ் ஆர் நான் ஹெரிட்டபிள். இந்த திடீர் மாற்றங்கள் அடுத்த தலைமுறைக்கு, இந்த சடுதி மாற்றங்கள் அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படாது. நம்ம உடம்புல ஏதாவது மியூட்டேஷன் வந்ததுன்னா அது அடுத்த தலைமுறைக்கு போகாது. என் மேல போவோம், ஒரு குழந்தை விரலை வெட்டி எடுத்துடுறான்னு வச்சுக்கோம், இதுக்கு வந்து சொமேட்டிக் மியூட்டேஷன் வச்சுக்கலாம், உடல் செல் திடீர் மாற்றம். அதுக்காக என் குழந்தை பேரம்பேத்தி எல்லாரும் விரல் இல்லாமல் பிறக்க மாட்டார்கள். Any change in the somatic cell is not inherited to the subsequent generation. நம்முடைய உடல் செல்களில் நடைபெறக்கூடிய சடுதி மாற்றங்கள் அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படாது. Second is germline mutation, இன வழி அல்லது இன செல் சடுதி மாற்றம். The mutation occurs in the reproductive cells, especially in the spermatozoa or in the egg or ovum.
இன செல்களில் நடைபெறக்கூடிய சடுதி மாற்றம் என்று கூறலாம். இதனை இன செல்கள் அப்படின்னா விந்தணுக்களிலும் அண்டணுக்களிலும், தாவரங்களை எடுத்துக்கொண்டால் மைக்ரோஸ்போரிலும் மெகாஸ்போரிலும் நடைபெறக்கூடிய திடீர் மாற்றம் அது மாதிரி இருந்தால் அதுக்கு ஜெர்ம் லைன் பேர், இன வழி. திஸ் மியூட்டேஷன்ஸ் ஆர் ஹெரிட்டபிள். நம்முடைய இன செல்களில் எந்த ஒரு சடுதி மாற்றம் நடைபெற்றாலும் அது அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படும் என்பதை ஞாபகத்தில் கொள்ளுங்கள். Next is mutation based on function, effect on function. அதாவது பணிகள் இருக்கு பாருங்களே, ஒர்க், அதில் பாதிப்பை ஏற்படுத்துகிறாரா இல்லையா அதை அடிப்படையாக கொண்டு நான்காக பிரித்தரப்பட்டது. சிம்பிளாக ஞாபகம், ஒண்ணுமோ ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், ஹவு இட் எஃபெக்ட்ஸ் த ஃபங்க்ஷன். சடுதி மாற்றமானது ஒரு உயிரினத்தின் பணியினை எவ்வாறு பாதிக்கிறது அதனை அடிப்படையாக கொண்டு இதை பிரித்திருக்கிறார்கள். ஃபர்ஸ்ட் இஸ் லாஸ் ஃபங்க்ஷன், செயல் இழப்பு சடுதி திடீர் மாற்றம். These mutations eliminates the normal functions of the organism. ஒரு உயிரினத்தின் சாதாரணமான பணிகளை பாதிக்கக்கூடிய அல்லது நீக்கக்கூடிய சடுதி மாற்றத்தை நாம் செயல் இழப்பு சடுதி மாற்றம் என அழைக்கிறோம். இது நாக் அவுட் ஆர் நல், நல்னா அந்த பணியானது நிறுத்தப்படும், அந்த பணி செய்வது தடுக்கப்படும், அது மாதிரி நடந்ததுன்னா அதுக்கு லாஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் பேர், செயல் இழப்பு திடீர் மாற்றம் என்று அழைப்பார்கள். நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா ஹைப்போமார்பிக் ஆர் லீக்கி மியூட்டேஷன் சொல்லுவோம். ஹைப்போமார்பிக் ஆர் லீக்கி மியூட்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்றப்ப என்ன நீங்க தெரிஞ்சுக்கணும், கொஞ்சம் கவனிங்களோ ஐ ஹோப் போட் தெரியும்னு நினைக்கிறேன். ஹைப்போமார்பிக் ஆர் லீக்கி மியூட்டேஷன் குறை அமைப்பு நிலை. If the mutation reduces the normal functions of an organism, we are calling it as a hypomorphic. Hypona குறைத்தல் வெச்சுக்கோ. ஒவ்வொரு உயிரினமும் ஒவ்வொரு செல் நுண்ணுறுப்பும் ஒரு குறிப்பிட்ட ஃபங்க்ஷனை பண்ணும். அந்த நார்மல் ஃபங்க்ஷன் ரெடியூஸ் ஆச்சுன்னா, குறைக்கப்பட்டதுன்னா, the mutation helps to reduce the normal functions of a cell organelle or a cell is said to be hypomorphic or a leaky mutation. ஒரு உயிரினத்தின் அல்லது ஒரு செல் நுண்ணுறுப்பின் அல்லது ஒரு செல்லின் சாதாரணமான பணிகளை குறைத்தது என்றால் அதற்கு குறை அமைப்பு நிலை என்ற பெயர். ஹைப்போனா டிக்ரீஸ் அர்த்தம் குறைத்தல். ஹைப்பர்மார்பிக் மிகை அமைப்பு நிலை. If the mutation increases the normal functions of an organism, we are calling it as hypermorphic. ஹைப்பர்னா இன்க்ரீஸ் அர்த்தம். ஒரு உயிரினத்தில் ஆர் ஒரு செல்லின் ஒரு செல் நுண்ணுறுப்பின் பணிகளை அதிகரிக்க செய்யக்கூடிய மியூட்டேஷனாக இருந்தால் அதற்கு மிகை அமைப்பு நிலை திடீர் மாற்றம் என்று பெயர். நெக்ஸ்ட் கொடுத்திருக்கிறது கெயின் ஆஃப் ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒண்ணு கொடுத்திருக்கோம். அப்படின்னா இன்க்ரீஸ் பண்றது தான். இதுக்கு இன்னொரு பேர் கொடுத்துருக்கோம், எக்டோபிக் எக்ஸ்பிரஷன் சொல்லியிருக்கோம், இடம் மாறிய வெளிப்பாடு என்று தமிழிலே கொடுக்கப்பட்டுள்ளது. The mutation in organism causes a particular function expressed at incorrect time or inappropriate or in inappropriate cells. ஒரு உயிரினத்தில் திடீர் மாற்றம் நடைபெற்று விட்டது. அந்த திடீர் மாற்றத்தின் காரணமாக ஒரு பணியானது சரியான நேரத்தில் இல்லாமல் தவறான நேரத்தில் வெளிப்படுத்தப்பட்டாலோ அல்லது தவறான செல்களில் வெளிப்படுத்தப்பட்டாலோ அதற்கு செயலேற்பு அல்லது இடம் மாறியன்னு வச்சுக்கலாம், இடமறியா வெளிப்பாடு, இது இங்கதான் ஃபங்க்ஷன் பண்ணணும்னு இருக்கு, இந்த என்சைம் இதுலதான் ஆக்ட் பண்ணணும்னு இருக்கு, இந்த ஹார்மோன் இதோட தான் செயல்படணும்னு இருக்கு, அதுவே மாறி போயிடும். அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஸ்ட் அட் இன்கரெக்ட் டைம் ஆர் இன் இன்அப்ரோப்ரியேட் செல்ஸ். ஒரு செயலானது தவறான நேரத்திலோ அல்லது தவறான செல்லிலோ திடீர் மாற்றத்தின் காரணமாக வெளிப்படுத்தப்பட்டது என்றால் அதனை நாம் கெயின் ஆஃப் ஃபங்க்ஷன் அது எக்டோபிக் எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இது ஜென்ரலாக மியூட்டேஷனோட டைப்ஸில் இம்பார்ட்டன்ட் டைப்ஸில் பார்ட் ஒன்னு வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா நம்மளுக்கு செகண்ட் அண்ட் தேர்ட் பார்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் அ லாட் ஃபார் ஹியரிங். தேங்க் யூ வெரி மச். தேங்க் யூ.